hair fall, hair loss, rendu onna, abdi illa na, yedu idhila normal ana condition, yedu serious ana condition, abdintrada nam indha video la paakalam. Ena neenga first time paakringa, en peru Jyothi. Without any further delay, nam video ku la polam. Hair fall abdina enna? Hair fall அப்படின்றது நார்மலான ஒரு கண்டிஷன் தாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 ல இருந்து 100 முடி போகுதா? அது ரொம்பவே நார்மல் தான். நம்மளோட ஹேர் சைக்கிள்ல நம்ம ஹேர் சைக்கிள் எண்டுக்கு வந்துருச்சு அப்படினா நம்மளோட முடி உதிரிறதுன்றது நார்மலாவே நடக்கிற ஒரு விஷயம் தான். இது ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கவேணாம். ஹேர் ஃபால் பிரிவென்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. நீங்க அதுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கணும். நல்ல பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கணும். ஃபுட்ல நீங்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கணும். இதே ஹேர் க்ரோத் நீங்க ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல அயன், ஜிங்க் அண்ட் பயோட்டின் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டைலிங் டூல்ஸ் நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ரொம்ப டைட்டா நீங்க போனி டைல் போடுறீங்க, ரொம்ப டைட்டா ஹேர் ஸ்டைல் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். டைட்டா போடும் போது உங்க ஹேர் வந்து ரூட்ல இருந்து புல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரும். சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ அப்படின்றது என்னன்னா, நீங்க நார்மலாவே எல்லா பக்கமும் கேட்டிருப்பீங்க சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ அப்படின்னா ஆக்சுவலா என்ன? சல்ஃபேட் அப்படின்றது என்னன்னா அது வந்து நொர வரத்துக்கு யூஸ் பண்ற ஒரு இன்கிரீடியன்ட். நொர வரதுனால என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஜென்ரலாவே ஒரு எண்ணம் இருக்கு, நொர வந்து குளிச்சாதான் நம்ம சுத்தமா குளிச்சிருக்கோம் அப்படின்றது. ஆக்சுவலா அது தலைக்கு நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஸ்கேப் வந்து ட்ரையா விட்டுரும். ஸ்கேப் ட்ரை ஆகும் போது என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் உங்களுக்கு வரும். இதனால தான் சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால்ன்றது கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம ஹேர் லாஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 300 ல இருந்து 500 முடி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதா, அதை தான் நம்ம ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம். வெட்லையும் பார்க்கலாம், ட்ரைலையும் பார்க்கலாம், உங்களோட முடி ரொம்ப பஞ்சாக போகும், இதுதான் வந்து ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஹேர் லாஸ் நடக்கும்போது என்ன நடக்கும் உங்கள் ஸ்கேல்ப்லன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்லேருந்து ஜென்ரலாக நமக்கு ஒரு முடி தான் வரும்னு சொல்ல முடியாது, 3-4 முடி வரும் நல்ல ஹேர் க்ரோத் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு. இதே உங்களுக்கு ஹேர் தின்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலருந்து ஹேர் 1 or 2 தான் வரும். ஸோ இதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு தின்னிங் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தின்னிங் அடுத்த ஸ்டேஜ் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் கம்ப்ளீட்டாக போயிட்டு உங்களுக்கு ஷைன் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இதை தான் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் தின்னிங்லேருந்து பால்னஸ்க்கு டிரான்ஸேஷன் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் எடுத்துக்கும். அந்த டைம்குள்ளேயே நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஹேரை உங்களால் கண்டிப்பாக காப்பாற்றிக்க முடியும். இதில் அடுத்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அலபிஷா ஏரியேட்டா. ஸோ அலபிஷா ஏரியேட்டா அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு காயின் மாதிரி ஹேர் லாஸ் ஆகும். பேட்சியாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். ஹேரில் மட்டும் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பியர்ட்லேயும் நடக்கலாம், ஐப்ரோஸில் நடக்கும், ஒரு சிலருக்கு ஐ லேஷில் நடக்கும், இந்த மாதிரி பேட்சியாக ஹேர் லாஸ் நடக்கும். இதுதான் வந்து அலபிஷா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் வரும், இவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வரும். ஸோ இதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னன்றது தெரியல. இதுக்கு சின்ன வெங்காயம் தேங்க முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அலபிஷா ஏரியாட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேட்சி ஹேர் லாஸ் வந்து இமீடியட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். லைக் 1 or 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கிற ஹேர் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன். நீங்கள் இப்படி கண்டிஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக டாக்டர் பார்க்குறது நல்லது. இன்டேக்கும் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க, சைமல்டேனியஸாக நீங்கள் ரெண்டும் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹேர் லாஸ்க்கு மார்க்கெட்டில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ரொம்ப மேஜராக இருக்கிறது என்னென்னா பிஆர்பி பண்ணுவாங்க. பிஆர்பி, ஹேர் ஸ்டிமுலேஷன் தெரப்பி, ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்காக இருக்கிற தெரப்பி, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் பால்னஸ் ஒன்ஸ் மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா தான் இருக்கும். நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஒவ்வொருத்தரோட பாடி டைப், அவங்கவுங்க ஸ்கேப் கண்டிஷன் பொறுத்து ரிசல்ட் மேலே கீழே மாறும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.